உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அங்கிருக்கக்கூடிய யோகி அரசு எப்படி எதிர்க்கட்சிகளையும் அதுபோல போராட்டம் செய்பவர்களுடைய குரல் வளையையும் நசுக்குகிறது. அதாவது வழக்குகள் போட்டுட்டு இருந்தாங்க, இதற்கு முன்னால் வரைக்கும் செடிஷன் கேசஸ் போடுவாங்க, தேச துரோக வழக்கு போடுவாங்க, இல்லை ஊப்பா சட்டத்தில் கைது பண்ணுவாங்க. இப்படி கடுமையான சட்டங்களின் மூலமாக எதிர்க்கட்சிகளை முடக்கும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே போய் அவங்க வீடுகளையே இடிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. கான்பூர் ஷரான்பூர் போன்ற இடங்கள்ல எப்படி வீடுகள் இடிக்கப்பட்டதோ அதே போல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத் பிரயாக்ராஜ் என்று அந்த பெயரை மாற்றி விட்டார்கள். அந்த இடத்திலும் அவர் ஜாவேத் முகமதுடைய வீடுகளை வீட்டை இடித்திருக்கிறார்கள். அவருடைய மகள், ஒரே மகள் அவங்க அஃப்ரீம் ஃபாத்திமா என்பவர் அவர் வெளியிட்ட வீடியோவின் மூலமாகத்தான் அது உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, வீட்டுக்கு தண்ணி வரி கட்டியிருக்கோம், வீட்டுக்கு சொத்து வரி கட்டியிருக்கோம், எல்லா டாக்ஸஸும் நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம், எல்லா சரியான முறையில் எல்லாத்தையும் நாங்கள் பராமரிச்சுட்டு இருக்கிறோம். இருந்தும் கூட எங்களுக்கு நோட்டீஸே கொடுக்காம இடிக்கிறதுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதுவும் அந்த வீடு வந்து அவங்க அம்மா பேரில் இருக்குது, ஆனால் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஜாவேத் பேரில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவே முதல் இல்லீகல். இப்படி ஒரு சட்டத்துக்கு புறம்பான வகையில் அங்கே ஒரு ஆட்சி நடக்கிறது, சட்டத்துக்கான ஆட்சி நடக்கவில்லை, அங்கே ஒரு காட்டாட்சி நடக்குது. எதிர்கட்சிகளை வந்து முடக்குவதற்கு இப்படி ஒரு ஆயுதத்தை இவர்கள் கையெழுத்திருக்கார்கள். 2022 அவர்கள் நடந்த அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் உத்தரப்பிரதேசத்தினுடைய அவங்களுடைய அந்த மாஸ்காட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கட்சியினுடைய சிம்பலாகவே புல்டோசர் என்பதுதான் காட்டப்பட்டது. புல்டோசர் சர்க்கார் என்றுதான் அந்த கட்சி விளம்பரப்படுத்தப்பட்டது. காரணம், அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகளை அவர்கள் புல்டோசர் கொண்டு இடிக்கிறார்கள். அதை பெருமையாக அந்த அரசே தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்கிறது, நாங்கள் புல்டோசர் அரசு என்று. இந்த சூழ்நிலையில தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கூட்டத்துக்கு நாங்கள் இதுக்காக தான் ஏற்பாடு செய்தோம். மேலும் இது எதனால் நடந்தது என்று சொன்னால், சமீபத்தில் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் டைம்ஸ் நவுல ஒரு டிபேட்ல பேசிய பாஜகவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மா முகமது நபி அவர்களை மிகவும் கீழ்த்தரமான கண்ணிய குறைவான வார்த்தைகளில் இழிவுபடுத்தினாங்க. அதைத் தொடர்ந்து பாஜகவினுடைய டெல்லி யூனிட்னுடைய மீடியா செல் தலைவர் நவீன் ஜிந்தால் என்பவரும் ஒரு ட்வீட் செய்தார். அந்த ட்வீட்டிலும் முகமது நபியை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசியிருந்தார். இதை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் எழுந்தது. அதற்கெல்லாம் ஆளுகிற பாஜக கட்சி மசியவே இல்லை. இதன் பின்னால் சர்வதேச அளவில் 57 இஸ்லாமிய நாடுகள் ஒன்றுபட்டு குரல் கொடுத்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தன. கத்தார் நாடு அங்கு 9 நாள் சுற்றுப்பயணமாக சென்றிருக்கக்கூடிய இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இரவு விருந்தை கேன்சல் செய்தது. அதேபோல இந்தியாவுடைய என்வாய் என்பவர்களே அந்த அம்பாசிடர் அவரை அழைத்து விளக்கம் கேட்டது. இப்படி சர்வதேச அழுத்தத்தின் காரணமாக ஒன்றிய அரசு சற்று பணிந்தது. பணிந்ததன் காரணமாக என்ன நடந்ததுன்னா, பிஜேபியிலிருந்து அந்த கட்சியிலிருந்து அந்த 2 பேரையும் தற்காலிகமாக விலக்கி வைத்தது. விலக்கி வைக்கும்போது அவர் சொன்னது என்னன்னா, நுபுர் சர்மாவும் நவீன் ஜிண்டலும் உதிரிகள் என்றது. ஆனால் அவர்கள் இருவரும் கட்சியினுடைய முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர்கள். கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் எப்படி உதிரி ஆவார், டெல்லி யூனிட்டினுடைய மீடியா செல் தலைவர் எப்படி உதிரி ஆவார், ஆனால் அவர்கள் இருவரையும் உதிரிகள் என்று சொல்லி பாஜக கட்சி தன்னுடைய பொறுப்பில் இருந்து நழுவிக்கொண்டது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு மெசேஜ் நாட்டுக்கு. இப்ப பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அண்ணாமலை என்ற நபர். திரு அண்ணாமலை பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பாஜக கட்சி பொறுப்பேற்காதா? நாளைக்கு அண்ணாமலை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாருன்னா பாஜக கட்சி அவரை உதிரி என்று சொல்லி கைகளை விடுமா? அதை செய்யும். அந்த மெசேஜை தான் பாஸ் பண்ணுது. யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம், அதற்கு கட்சி பொறுப்பேற்காது எனக்கூடிய ஒரு செய்தியை இந்த உலகுக்கு அது மெசேஜாக கொண்டு செல்கிறது. இது ஆபத்தான ஒரு செயல்முறை, இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். நுபுர் சர்மாவும் நவீன் ஜிண்டலையும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று நாடு முழுவதும் போராட்டங்கள் எழுகிறது. ஊப்பா சட்டத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிராக இருக்கிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிரான கட்சி தான். ஆனாலும் கூட இந்த இருவரையும் அந்த சட்டத்தின் கீழே சிறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதற்கு காரணம், இதுநாள் வரையில் ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களும் விளிம்புநிலை சமுதாயத்தில் இருந்தவர்களும் தான்.
இந்தியாவில் பயங்கரவாதிகள் என்றால் அவர்கள் இஸ்லாமியர்கள் தான் என்று உலக நாடுகளுக்கு காட்டுவதற்காகவே இந்த சட்டத்தை தவறாக ஒன்றிய பாஜக அரசு பயன்படுத்தி வந்தது. ஆனால் உண்மையில் இந்த நாட்டினுடைய பயங்கரவாதிகள் காவி தீவிரவாதிகள் தான் என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் நாங்கள் ஒரு டிமாண்டை வைக்கிறோம். நுப்பூர் சர்மா மற்றும் நவீன் ஜிண்டல் இவர்களால் உலக நாடுகளில் இந்தியாவுடைய மானம் என்பது கப்பலேறி இருக்கிறது. ராஜாங்க ரீதியில இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மண்டியிட்டும் அளவிற்கு நாடு வந்து அவமானப்பட்டிருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்று இந்த பயங்கரவாத செயலை செய்த நுப்பூர் சர்மா மற்றும் நவீன் ஜிண்டலை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம், போராடி வருகிறோம். இந்த நிலையில தான் டெல்லியில ஒரு 3 நாளைக்கு முன்னால எஃப்ஐஆர் போட்டாங்க. 2 FIR போடப்பட்டது. முதல் எஃப்ஐஆர்ல நுப்பூர் சர்மா மீதும் நவீன் ஜிண்டல் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மூவர் நவி அவர்களை இழிவு செய்தார் என்று. 2வது FIR 31 பேர் பெயர்கள் இணைக்கப்பட்டது. அதுல ஐமிம் கட்சியினுடைய தலைவரும் மக்களவை உறுப்பினருமான திரு அசாவுதீன் ஓவைசி, பத்திரிகையாளர்கள் சபா நக்வி போன்றவர்களும், பயங்கரவாதிகளான யத்தி நரசிங்கானந்த், இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரித்வார்ல ஒரு தர்மசன் சாப் கான்பரன்ஸ் நடந்தது உங்களுக்கு எல்லாரும் ஞாபகம் நினைக்கிறேன். அந்த கான்பரன்ஸ்ல இஸ்லாமியர்களை படுகொலை செய்வதற்காக இந்துக்கள் எல்லாம் கத்திகள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பேசியவர், இனப்படுகொலைக்கு நேராக நேரடியாக அறைவோ விடுத்தவர், அந்த நபருடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய என்னுடைய பெயரும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயக குரல்களாகிய எங்களுடைய பெயர்களையும் பயங்கரவாதிகளான அவருடைய பெயர்களையும் சேர்த்து ஒரே எஃப்ஐஆர்ல டெல்லி அரசு, டெல்லி காவல்துறை போட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த குற்றச்சாட்டை நீர்த்து போக செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. இது ஒரு கண்துடைப்பான ஒரு எஃப்ஐஆர். இப்படி எஃப்ஐஆர் போட்டு நுப்பூர் சர்மாவையும் நவீன் ஜிண்டல் மீதும் எஃப்ஐஆர் போட்டால் அங்கு பாஜக கட்சியில் கொதிநிலை ஏற்படும், பிரதமருக்கு எதிராகவே அங்கு ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் ஆகும் என்று பயந்து போய் எங்கள் மீதும் அந்த எஃப்ஐஆரை போட்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் சட்டப்படி சந்திப்போம், அது வேற விஷயம். ஏன்னா நாடு முழுக்க பல்வேறு மாநிலங்களில் இருக்கவங்கள சேர்த்து ஒரே எஃப்ஐஆர்ல போட்டிருக்காங்க. இது என்ன பிரைம் ஆஃபீஸ் என்னன்னு தெரியல. பட் அவங்களுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நோக்கம் என்பது அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது அல்ல. வெறுப்பு பேச்சு என்ற ஒரு பொதுவான தளத்தில் அனைவரையும் உள்ளடக்கியது, ஜனநாயக குரல்களையும் போட்டு இந்த மதவெறி பிரச்சார மன்றங்களையும் போட்டு அவர்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியை கொடுக்கிறார்கள். இதையும் நாம் கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்து இந்த புல்டோசர் கலாச்சாரத்தை பற்றி பேசினார்கள் இதற்கு முன்னால் பேசியவர்கள். இது ரொம்ப ஆபத்தான கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை ஊபி அரசோடு அதை நிறுத்திக் கொள்ளப் போவதில்லை பாஜக கட்சி. பாஜக கட்சி எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ, மத்திய பிரதேசத்திலும் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்து ஒவ்வொரு மாநிலமாக அவர்கள் செயல்படுத்திக் கொண்டே வருவார்கள். இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயக குழுக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த பாசிச அரசை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்போ ஒரு புதிய கலாச்சாரம் ஒன்று உருவாகி இருக்கிறது. அது இஸ்லாமிய பெருங்குடி மக்களை இனப்படுகொலை செய்வதற்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு தயாராகிவிட்டது என்பதை காட்டுகிறது. இதை நாம மட்டும் சொல்லல, ஜெனசைடு வாட்ச், அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற சர்வதேச அமைப்புகள், 18 அமைப்புகள் ஒன்று கூடி அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையில் அவர்கள் இந்த முழக்கத்தை வைத்தார்கள். இந்தியாவில் இனப்படுகொலை நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறது என்று அவர்கள் முழக்கத்தை வைத்தார்கள். அதை ஒட்டிதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. இதே ஜெனசைடு வாட்ச் அமைப்பு தான் ருவாண்டாவில் நடந்த இனப்படுகொலை உங்க எல்லாருக்கும் தெரியும். அது நடப்பதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே எச்சரித்தது அதனுடைய அதிபரை. ஆனால் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடந்தது என்பது உலகத்துக்கே தெரியும். ஆக இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒன்றிய பாஜக அரசு என்ன வேண்டுமானாலும் செய்யும். சங்க பரிவார கும்பல், இவர் மோகன் பகவத் பேசுகிறார், பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆற்ற கதையாக மசூதிக்குள்ள போய் சிவலிங்கத்தை தேடாதீங்கன்னு பேசுறார். ஆனால் அதே இயக்கம் தான் இந்த மூமெண்ட்டையே ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதே நம்ம இங்கே பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள். ஒரு ஜோம்பி கூட்டத்தை உருவாக்கி விட்டு, மதவெறி கொண்ட ஜோம்பி கூட்டத்தை உருவாக்கி விட்டு அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து நழுவுகிறார்கள். இதைத்தான் காந்தி படுகொலையின் போதும் செய்தார்கள்.
காந்தி போர்கள் நிகழ்ந்த போது அதற்கும் ஆர் எஸ் எஸ் க்கும் தொடர்பில்லை என்று சொன்னார்கள். இதை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள், இப்படித்தான் செய்வார்கள். ஆனால் ராம் மாதவ் மாதவ் என்பவர் ஆர் எஸ் எஸ் உடைய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனரி. அவர் ஒரு பேட்டியில சொன்னார், இஸ்லாமியர்களும் இந்து கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னால் நம்ம எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரலாம். இது மசூதியா கோயிலா, இது மசூதியா தேவாலயமா, இது வந்து திருக்கோயிலா தேவாலயமா என்ற அக்ரிமெண்ட்டுக்கு வரலாம் என்று ராம் மாதவ் பேசினார். இது எங்க போய் முடிய போகிறது என்று சொன்னால், ஜெனசைட் வாட்ச் எச்சரித்த அந்த ஒரு நிலைக்குத்தான் கொண்டு போய்விடும். நாம் எல்லாம் ஒற்றுமையாக தடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது, தேவை இருக்கிறது. இதையொட்டித்தான் வருகிற 22ஆம் தேதி, ஜூன் மாதம் 22ஆம் தேதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். முகமது நபி அவர்களை இழிவுபடுத்தி பேசிய நுப்பூர் சர்மா, நவீன் ஜிண்டலை கைது செய்ய கோரியும், மேலும் இந்த புல்டோசர் அரசியலை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநிலம் முழுவதும் ஜூன் 22ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது என்பதையும் இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன்.